மீடியா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தினம் ஒரு மூலிகையில் இன்று நாம் காண இருப்பது நிலப்பனை. அதாவது நிலப்பனைனா முதுமையை இளமையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இதனுடைய சக்திகள் அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து ஒரு சின்ன செடி வகையை சார்ந்தது. இதனுடைய மருத்துவ குணம் வந்து நிறைய இருக்குது. இதனுடைய கிழங்கு வந்து மருந்தாக பயன்படுது. இதனுடைய கிழங்கை முறையாக பயன்படுத்தினா மேக மூத்திர வெப்பம், வெண்குஷ்டம், விளக்காகுதல், நீலாஞ்சனை நோய் போக்கும். அதேமாரி ஆண்மலடு பெண்மலடு குறைபாடுகளை போக்கும், உடலுக்கு பலம் தரும். இதை வந்து நாம் வந்து நம்ம வீட்டு தோட்டத்துங்கள்லையும் வளர்க்கலாம், மாடி தோட்டங்கள்லையும் வளர்க்கலாம். இதன் கிழங்கை வந்து நன்றாக சுத்தம் செய்து காய வைத்து பொடியாக்கி பசும்பாலில் கலந்து சாப்பிட வேண்டும். இதன் வேர் வந்து மஞ்சள் காமாலை, ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. இதன் வேர் வந்து இன்னும் சொல்லணுனாக்கா மூச்சுக்குழாய் அயற்சி, கண் அயற்சி, அஜீரணம், வாந்தி, வயிற்றுப்போக்கு, இடுப்பு வலி, இரைப்பை, குடல் வலி, பாலுணர்வு காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு அருமருந்தாக பயன்படுது. அதாவது வந்து முதுமை அடைஞ்சவங்க கூட இதனுடைய கிழங்கை வந்து முறைப்படி சாப்பிட்டா இளமையாக இருக்கலாம்ன்றது இதனுடைய இது. இதனுடைய மருத்துவ குணங்கள் நல்ல தட்பவெப்ப சூழ்நிலை நல்லா இருந்தால் நல்லாவே வளர்ச்சி வரும். எங்களுடைய உழவன் மீடியா நெட்வொர்க் யூடியூப் சேனலில் நாங்கள் போடுற தினம் ஒரு மூலிகை நீங்கள் பார்க்கணும்னா எங்களுடைய உழவன் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரியுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்குண்டான நாங்கள் பதிலையும் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். ASN சாமி அங்கக ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை மற்றும் மூலிகை பண்ணை திருவண்ணாமலை மாவட்டம் ஆதனூர். நன்றி.